அப்போ நான் போய் அவரிடம் உட்கார்ந்து பாடம் கேட்கிற பொழுது நான் தற்செயலாக அவரை கேட்டேன், ஐயா தமிழ் படிக்கிற முறை என்ன என்று கேட்டேன். தமிழ் நீங்கள் தான் மரபு ரீதியாக வந்த அறிஞர்கள், தமிழ் படிக்கிற முறை என்ன என்று கேட்டேன். அவர் சொன்னார், தமிழ் படிக்க வேண்டுமானால் முதலிலே அச்சரங்களை கற்க வேண்டும். இன்றைக்கு அதுவே ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. பல இடங்களிலே அச்சரங்களுக்கான சரியான, அதாவது காற்றிலே இருந்து ஒளி வடிவங்களிலே இருந்து அச்சரங்களை உருவாக்குகிறார்கள். எல்லா மொழியிலையும் அப்படித்தான் உருவாக்குகிறார்கள். அந்த அச்சரங்களுக்கு சரியான உச்சரிப்பு சொல்ல வேண்டும், இல்லாவிட்டால் பிறகு சொல் சொல்லுகிற பொழுது பொருள் மாறிவிடும். ஆகவே அச்சரங்களை சரியாக கற்க வேண்டும். இன்றைக்கு இப்படி முறைப்படி தமிழ் கற்கிற ஒரு ஒழுங்கு இல்லை, பல்கலைக்கழகங்களிலே கூட இல்லை, பள்ளிகளிலேயும் இல்லை. அவர்கள் மரபு ரீதியாக, நான் அவரிடம் கற்றேன் என்பதற்காக நான் இந்த முறையிலே கற்றேன் என்று சொல்லவில்லை, அவர் சொன்னதை சொல்லுகிறேன்.